நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. காவிரி அணைகள், அதாவது கர்நாடகாவின் கேஆர்எஸ், கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி உள்ளிட்ட அணைகள் நிரம்புவது எப்போது? மேட்டூருக்கு உபரி நீர் வருவது எப்போது? மேட்டூர் நீர்மட்டம் வரக்கூடிய நாட்களில் எப்படி அமையும் போன்ற அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது. ஒடிசா கடலோரம் காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் ஒடிசா கடலோரம் நீடித்து தென்மேற்கு பருவமழையை கர்நாடகா, கோவா, கேரளா, வடக்கு கேரளா பகுதிகளில் தீவிரமடைந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக மழைப்பொழிவு கண்டிப்பாக ஆகஸ்ட் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். சீராக படிப்படியாக அதிகரித்து ஜூலை இறுதியில் ஆகஸ்ட்டில் மிகச்சிறப்பான மழை இருக்கும். இப்போது ஹேரங்கி, ஹேமாவதி, கேஆர்எஸ், கபினி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு எப்படி இருக்கிறது, அணை மட்டம் எப்படி இருக்கிறது, எப்பொழுது நிரம்பும் என்பதை பார்ப்போம். ஹேரங்கி அணையை பொறுத்த வரைக்கும் 8.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஹேரங்கிக்கு 7 டிஎம்சி தண்ணீர் இருக்கிறது. இப்போது 8.5 டிஎம்சிக்கு 7 டிஎம்சி தண்ணீர் இருக்கிறது. 1.5 டிஎம்சி தண்ணீர் கிடைச்சாலே நிரம்பிடும். ஆனால் இப்போ தினசரி 1 டிஎம்சி தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இந்த 1 டிஎம்சியை நிரப்புனா அணை பாதுகாப்பு கருதி இந்த 1 டிஎம்சி அப்படியே திறந்து விட்டுட்டுருக்காங்க. ஆக 1.5 டிஎம்சி பற்றாக்குறை இருக்க நிரம்புவதற்கு தேவையான தண்ணீர் தேவைப்படும் நிலையில் 1 டிஎம்சி தண்ணீர் அப்படியே கேஆர்எஸுக்கு திறந்து விடப்படுகிறது. கிட்டத்தட்ட ஹேரங்கி நிரம்பிவிட்டது எனலாம். ஹேமாவதியை பொறுத்த வரைக்கும் 37 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஹேமாவதியில் 31 டிஎம்சி இருக்கிறது. இன்னும் முழு கொள்ளளவை எட்ட 6 டிஎம்சி தண்ணீர் தேவை. தினசரி 1.5 டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 1.5 டிஎம்சி வருது. ஆக கொள்ளளவு, முழு கொள்ளளவை எட்ட 6 டிஎம்சி தேவை. இன்றைக்கி 1.5 டிஎம்சி வர்றதுனால 4 நாட்களில் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இதே அளவு மழை இருக்கும் என்பதனால் 4 நாட்களில் ஹேமாவதி நிரம்பும். இதை விட்டு தள்ளுவோம். அடுத்து பாருங்கள், நமக்கு தண்ணீர் தேவை கொடுக்கக்கூடிய அணை வந்து கேஆர்எஸ், கபினி. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 49.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கேஆர்எஸில் 42.5 டிஎம்சி தண்ணீர் இருக்குது. 7 டிஎம்சி தான் தேவை நிரம்புவதற்கு. இன்னும் 7 டிஎம்சி தண்ணி தான் தேவை கேஆர்எஸ் நிரம்புறதுக்கு. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் 3.5 டிஎம்சி தண்ணி வந்துட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட 40,000 கன்னடிக்கிட்ட நெருக்கமாக தண்ணி வந்துட்டுருக்கு கேஆர்எஸுக்கு. குடகுலேருந்தும் ஹேரங்கிலிருந்தும் வந்துட்டுருக்கு. ஆக 4 டிஎம்சி கிட்ட நெருக்கமாக 3.5 டிஎம்சிக்கு மேலே தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால 7 டிஎம்சி தான் நிரம்புறதுக்கு தண்ணி தேவை. ஆக நாளைக்கே ஒரு 3.5 டிஎம்சி வந்துடும். நாளை மறுநாள் ஒரு 3.5 டிஎம்சி வந்து இந்த 7 டிஎம்சி நிரம்பிடும் என்பதனால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை கேஆர்எஸ்லிருந்து தண்ணீர் மேட்டூருக்கு திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேட்டூருக்கு கேஆர்எஸ்லிருந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை தண்ணீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஜூலை மாதம் 10 அல்லது 11 2022 ஜூலை 10 அல்லது 11 கண்டிப்பாக மேட்டூருக்கு கேஆர்எஸ் நீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கபினியை பொறுத்த வரைக்கும் 19.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கபினியில் 16.5 டிஎம்சி இருக்குது. இன்னும் 3 டிஎம்சி தான், 3 டிஎம்சி கிடச்சிதுன்னா கபினி நிரம்பிடும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா 1.5 டிஎம்சி வந்துட்டுருக்கு. ஆக 2 நாளில் கபினி நிரம்ப போகுது. கபினி 2 நாள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் கபினி நிரம்பிவிடும். ஆக ஞாயிறு அல்லது திங்களுக்குள் கபினி கேஆர்எஸ் 2 அணையிலிருந்தும் உபரி நீர் அதிக அளவில், குறைந்தபட்சம் எவ்வளோன்னா ஒரு 50,000 கனடிக்கிட்ட தண்ணீர் திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தினசரி 50,000 கனடி தண்ணீர் வரத்து கொடுக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆக கேஆர்எஸ் கபினி இரண்டிலிருந்தும் ஞாயிறு அல்லது திங்கக்கிழமையிலிருந்து, நாளைய மறுதினம் அல்லது திங்கக்கிழமையிலிருந்து தினசரி 50,000 கனடி தண்ணீர் மேட்டூருக்கு வரும். படிப்படியாக அந்த நீரானது அதிகரிக்கும். குறைந்தபட்சம் 35,000 கனடியிலிருந்து 50,000 கனடி வரை தொடர்ச்சியாக சராசரியாக வருவதற்கும், மாத இறுதியில் 75,000 கனடி என்றும், ஆகஸ்டில் அதே அளவு அதைவிட கூடுதலான
நீர் வருவதற்கும் மேட்டூருக்கு வாய்ப்பெடுக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.